கன்சிகாவின் லவ் சாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ், லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். நீங்க தேதி வந்து பிப்ரவரி 10. இதே பிப்ரவரி 10 1969 தான் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றனர். திட்டமிட்டு இந்த தேதியை ஏற்பாடு செஞ்சு நடத்துறாரா எனக்கு தெரியாது, ஆனால் பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்றார் அண்ணா மறைவுக்கு பிறகு 69 முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் தான் பிப்ரவரி 10. அந்த தேதியில் தான் இன்றைக்கு தம்பி பருதியுடைய இளம் சுருதிக்கு திருமணம் நடக்குது. 5 முறை தொடர்ந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி இருக்கக்கூடிய, இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய, எப்போதெல்லாம் தலைவர் கலைஞருடைய பேனா குடிந்ததோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு நிமிர்ந்திருக்கிறது. வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கியதற்காக பாடுபட்ட பேனா தான் அவருடைய பேனா. டைடல் பார்க்கை வடிவமைச்சு அதை உருவாக்குவதற்கு கையெழுத்து போட்ட பேனா தான் கலைஞருடைய பேனா. பூம்பாரை உருவாக்கி தந்ததற்கு அதற்கும் திட்டமிட்டது, அதற்கும் கையெழுத்து போட்ட பேனாவும் கலைஞர் பேனா தான். குடிசைகளை மாற்றி அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்று உத்தரவு போட்ட பேனாவும் கலைஞருடைய பேனா தான். லட்சக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த பேனாவும் கலைஞருடைய பேனா தான். தமிழ் சமுதாயத்தினுடைய தலை எழுத்தையே மாற்றிய பேனாவும் தலைவர் கலைஞருடைய பேனா தான். அந்த பேனா எழுதிய லட்சியம்தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய கையேடாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மணமகன் பருதி இளம் சுருதி அவர்கள் மாநில அளவில் அயலக அணியினுடைய துணைச் செயலாளராக இருந்து, மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து, கட்சிக்கும் மக்களுக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான நிலையில் இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் அவரை பார்க்குறப்போ எனக்கு பருதி இளவழியின் நினைவு தான் வரும். அறிவாளத்தில் வரப்ப பார்ப்பேன், குளத்தூர் தொகுதிக்கு வர பார்ப்பேன், கட்சி நிகழ்ச்சிக்கு வரப்ப பார்ப்பேன், எனக்கு பருதி இளவழியின் நினைவு தான் வரும். அவரை கூப்பிட்டு சௌக்கியமாக இருக்க கேட்காத நாட்களே இல்லை நான் அவர் பார்க்குறப்பெல்லாம். ஆக சுறுசுறுப்பாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு அருமை தம்பி இன்றைக்கு மணமகனாக இன்றைக்கு வீற்றிருக்கிறார். இந்த விழாவில் கூட பார்த்தீங்கன்னா மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க போட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலும் வரல, என்ன காரணம் தெரியும் உங்களுக்கு? ஈரோட்டில் தேர்தல், பல பேர் இன்றைக்கு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அதுவும் முக்கியம். அதுக்காக தம்பி வச்சுக்க மாட்டார், அதுவும் எனக்கு தெரியும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களாம் வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேட்கலாம். இன்னைக்கு டெல்லியில் பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, ராஜ்யசபா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம் பார்லிமெண்ட் ராஜ்யசபாவில் என்ன நடந்துட்டு இருக்கிறது, செய்தியெல்லாம் தொடர்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிரதமர் எதுக்கும் பதில் சொல்ல முடியாத நிலையில் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய டி ஆர் பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறார்களா? சேது சமுத்திர திட்டத்தை பற்றி விளக்கமாக பேசி அதை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார், பதில் இல்லை. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம்னு சொல்லிதான் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். என்ன ஆட்சி ஒரு கேள்வி கேட்கிறார், பதில் இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் நான் கைப்பற்றுவேன், அப்படி கைப்பற்றி அதை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் உங்க வங்கி கணக்கில் போடுவேன். நிறைவேற்றப்பட்டிருக்கா? 15 லட்சமா? 15,000 ரூபாய், 15 ரூபாவது போட்டிருக்காங்களா? இல்ல. அதே போல நம்முடைய நாடாளுமன்ற குழு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அருமை தங்கை கனிமொழி அவர்கள் கேட்கிறார, எய்ம்ஸ் என்ன ஆச்சு? 2021 பட்ஜெட்ல அறிவிச்சிங்க, அதற்கு பிறகு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களே மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்காரு.
இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு நம்ம தம்பி உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து பாராளுமன்றத்தில் அந்த செய்தியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு கூட ஒரு வெக்கம் வந்துருக்க வேண்டாம், மறுபடியும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருமே தம்பி இன்னொரு செங்கல் எடுத்துட்டு கிளம்பிடுவானே அப்படி பயம் வர வேண்டாம் உங்களுக்கு. ஆக இந்த நிலையில கேள்வி கேட்கப்படுகிறது ஒண்ணுதுக்கும் பதில் இல்லை. அதே மாதிரி ஆ ராசா கேள்வி கடைகளை தொடுக்கிறார் பதில் இல்லை. தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ரொம்ப வேதனையோடு வந்து வெளியில் சொல்றாரு, கோரமே இல்லை நாடாளுமன்றத்தில் மோடி பேசணும்னு அத்தனை பேரும் போயிட்டாங்க. பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அத்தனை கோரமே இல்லை பார்லிமெண்ட்டை நடத்துறாங்க வெக்கமா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அதே மாதிரி சகோதரி தமிழிசை தங்கபாண்டியன் அவர்கள் இந்த ஆன்லைன் சூதாட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிச்சு வச்சிருக்கோம், சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறோம், அதை தடை செய்யணும்னு சொல்லி அதனால எண்ணற்ற பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போகக்கூடிய குடும்பங்கள் தினந்தனும் செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி கேட்டா எதற்கோ விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநிலங்களவையினுடைய திருச்சி சிவா அவர்கள் ரொம்ப அழுத்த திருத்தமா உப்புமாவை அடையாளம் காட்டினாரு. என்ன உப்புமாவை அடையாளம் காட்டினாரு? ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லி இருக்கிறாரு. அதாவது ஒரு ஹாஸ்டல்ல அவங்களுக்கு மாமா படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து காலையில் டிஃபன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப டிஃபன் போடுறப்போ தொடர்ந்து உப்புமாவே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பல பேர் விரும்பி சாப்பிடுவது இட்லி, அது ஒரு 20%, மசால் தோசை ஒரு 19%, பூரி ஒரு 13%, பரோட்டா ஒரு 18%, பிரெட் ஆம்லெட் 7%, 77% பேர் இதை சாப்பிடுறவங்க. ஆனா 77% சாப்பிடக்கூடியவர்களுக்கு போடாம அவங்களுக்கும் சேர்த்து 23% சாப்பிடுற உப்புமாவை கொண்டு போய் போடுறீங்கன்னா என்ன நியாயம் அப்படின்னு பாராளுமன்றத்தில் உதாரணம் காட்டி பேசி இருக்கிறாரு. ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு மத்தியில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு எப்படி 2021 தமிழ்நாட்டில் ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்களோ அதே மாதிரி 2024 இந்தியாவுக்கே விடுதலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது. அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள், தயாராக இருங்கள் என்று கேட்டு அந்த படைவரிசையில் ஒருவனாக தம்பி பருதி இளம் சுருதி அவர்களும் இருக்கிறார். எனவே மனக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய மணமக்களை நான் வாழ்த்துகிறேன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள் 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 என்று உன் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து உன்னை வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன். துள்ளி வரும் ரோஷமான மாடுகள், அடக்கவாயும் ஆக்ரோஷமான இளைஞர்கள், பிடிபட்டால் உயிர் துறக்கும் கொல்லேர்கள், உயிரை கொடுத்து போராடும் வீர தமிழர்கள், மனித கூட்டத்தின் வரலாறு சொல்லும் ஜல்லிக்கட்டு, பேட்டைக்காளி இயக்குனர் ல ராஜ்குமார் எழுதும் திமில், இது அடங்காத காளைகளின் ஆடுகளம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.